மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ விலகுவது உறுதியாகியுள்ளது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் விட்டு வெளியேறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அந்த கிளப் உறுதிப்படுத்தியிருந்தது. இதற்கு காரணமாக கூறப்படுவது என்னவென்றால், சமீபத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் பிஎஸ் மோர்கனுடன் நேர்காணல் செய்ததற்காக கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளானார். அதன் பிறகே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேர்காணலில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மான்செஸ்டர் பற்றி பல பிரச்சனைகளை எழுப்பியிருந்தார். ஒரு சில கிளப் முதலாளிகள் தன்னை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். ரொனால்டோவுடன் பிரிந்து செல்வதற்கான மான்செஸ்டர் யுனைடெட் கிளப்பின் முடிவு ரொனால்டோவின் இந்த பேட்டிக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இது குறித்து மான்செஸ்டர் யுனைடெட் பதிவிட்டிருந்த ட்வீட்டில், அந்த தொலைக்காட்சி நேர்காணலை தொடர்ந்து அவர் கிளப்பால் பழிவாங்கப்படுவதாக உணர்ந்ததாகவும் புதிய மேலாளர் எரிக் டென் ஹாக்கை மதிக்கவில்லை என்றும் கூறினார். மான்செஸ்டர் வெளியிட்டிருந்த அறிக்கையில், கிறிஸ்டியானோ ரொனால்டோ பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் மான்செஸ்டர் யுனைடெட் விட்டு உடனடியாக வெளியேற உள்ளார் என்று அறிவித்தது. மேலும் தனது ட்வீட்டில், ஓல்ட் ட்ராஃபோர்டில் 346 போட்டிகளில் விளையாடி 145 கோல்களை அடித்து அவரது மகத்தான பங்களிப்பிற்காக கிளப் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறது. மேலும் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எதிர்காலம் சிறக்க நல்வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தது. எரிக் டென் ஹாக் குறித்து கூறுகையில், மான்செஸ்டர் யுனைடெட் உள்ள அனைவரும் எரிக் டென் ஹாக்கின் கீழ் அணியின் முன்னேற்றத்தை தொடர்வதிலும் ஆடுகளத்தில் வெற்றியை வழங்க ஒன்றாக செயல்படுவதிலும் கவனம் செலுத்துகின்றனர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் குறித்து ரொனால்டோவும் பேசியுள்ளார். ரொனால்டோ மான்செஸ்டர் யுனைடெடில் இருந்து விலகுவது இது இரண்டாவது முறையாகும். கடந்த வருடம்தான் ஜுவந்தஸ் அணியிலிருந்து மான்செஸ்டருக்கு திரும்பினார். போர்ச்சுகீசிய வீரரான இவர் முதன் முதலில் மான்செஸ்டர் யுனைடெட் விட்டு வெளியேறி 2009 ரியல் மேட்ரிடில் இணைந்தார். அந்த அணிக்காக அவர் 9 ஆண்டுகள் விளையாடி பல அதிரடி கோல்களை சேர்த்து பல பெருமைகளை அணிக்கு சேர்த்தார். பின்னர் அவர் ஓல்ட் ட்ராஃபோர்டுக்கு திரும்புவதற்கு முன்பாக இத்தாலிய ஜாம்பாவான் அணியான ஜுவென்டஸுக்காக 3 ஆண்டுகள் விளையாடினார். ரொனால்டோவின் மேனேஜரான ஜார்ஜ் மெண்டிஸ் பல கிளப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் 37 வயதான அவர் எந்த அணியில் சேருவார் என்பது இன்னும் சரியாக தெரியவில்லை.